பசுமை சார் நேரத்தில் வணக்கங்க. இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் சரஸ்வதி வயநாட்டி தொழிற்சாலை தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக இந்த தொழிற்சாலையை நடத்திட்டு வந்துருக்காங்க வெற்றிகரமாக. இவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முதல்ல இந்த தொழிற்சாலையை ஆரம்பித்தது இவங்க தானாங்க. சில பேர் நெட் கம்பியில் வாங்கி விற்பனை பண்ணுவாங்க, ஆனால் இவங்களே வந்து அதை உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அவங்களோட வந்து 3வது யூனிட்டு. இங்கே வாங்க அப்படியே. இதுதான் வந்து அந்த வலையை பின்னுறது மெட்டீரியல், அங்கே தான் இருக்குது மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை இதில் கொடுத்து தான் வந்து ஒயர் பின்னிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சு தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்களை வச்சு பண்ணும்போது நிறைய டேமேஜ் ஆகுது, சரியாக வரலை அப்படின்றதுக்காக இவங்க வந்து முழுக்க முழுக்க மிஷினரி பயன்படுத்தி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 30 வருஷமாக இந்த கம்பெனி வந்து வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கு தேவையான ஒரு 80% கம்பி வலைகளை வந்து இவங்களே வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. என்னை சுற்றி பாருங்கள், எல்லாம் வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற கம்பி வலைகள் தான் இருக்குது. ஆட்டுப்பண்ணைக்கு, கோழிப்பண்ணைக்கு, முயலுக்கு, லவ் பேர்ட்ஸுக்கு அப்படின்னு எல்லா தேவையான கம்பிகளையும் இவங்க வந்து இவங்களே வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. மாதத்துக்கு 150 டன் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சரஸ்வதி வயர்நெட்டிங் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். அதோட உரிமையாளர் சில சோம்நாத் அவர்களை வந்து இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி காட்ட சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ அவர் தான் நம்மளுக்கு சுற்றி காட்டப்படுறாரு. என்ன எங்கேருந்து அவங்க மெட்டீரியல் வாங்குறாங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், என்னென்ன ஒயர் நெட்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு பல கேள்விகளை இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம். அவருக்கு சோம்நாத் அதுக்கு என்ன மாதிரி பதில்கள் சொல்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்துங்களா? என் பேர் சோம்நாத், சரஸ்வதி வயர் நெட்டிங்கோட ஓனர். நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம் கோயம்புத்தூரில். இப்போ இது பல்லட பிரான்ச்சில் இருக்கிற நம்ம இது ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிருக்கு. இந்த பிரான்ச்சில் ஆரம்பிச்சு எத்தனை பிரான்ச் இருக்குது? நமக்கு மொத்தமாக 3 பிரான்ச் இருக்குங்க. கோயம்புத்தூர் 2 பிரான்ச் இருக்குது. திருப்பூரில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். பல்லடத்தில் இது ஆரம்பிச்சது 1 வருஷம் ஆச்சு. ஆரம்பிச்சு நீங்கள் எப்போ? எத்தனை ஆச்சு? 30 வருஷமாக? ஆமாம், 30 இயர்ஸ். அப்போ ஆரம்பித்த பிஸ்னஸ், நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு இந்த பிஸ்னஸில். அப்போ நீங்கள் ஃபென்சிங் ஐட்டம்ஸ் ஆரம்பித்து 30 வருஷம் ஆகுது? ஆமாம், 30 வருஷம். 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது உங்கள் இதில் வந்து? நீங்கள் மட்டும் தான் பண்ணீங்களா? கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் நாங்கள் ஆரம்பித்தோம், மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்போ ஆரம்பிச்சது. உற்பத்தி பண்ணுறது நீங்கள் தான்? ஆமாம், உற்பத்தி பண்ணுறது நீங்கள் தான். ஆமாம், ஆரம்பிச்சது நாங்கள் கோயம்புத்தூரில். அதுக்கு இப்போ நிறையா வந்துருச்சு. இப்போ கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சது கோயம்புத்தூர் நாங்கள் தான். எங்கள் கோயம்புத்தூர் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான். அப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்தார், கொல்கட்டா. ஆரம்பிச்சு இப்போ 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் பண்ணிட்டு? ஆமாம். என்னென்ன ஃபென்சிங் ஐட்டம் வந்து செயின் லிங்க் இருக்கு, பார்ப்டு ஒயர் இருக்கு, கோழிப்பண்ணைக்கு ஆரம்பிச்சு எல்லாமே ஐட்டம் இருக்கு நம்மக்கிட்ட. கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை எல்லாமே, கார்டனுக்கு போடுறது எல்லாமே இருக்கு. விவசாயத்துக்கு தோட்டத்துக்கு தேவையான எல்லாமே நீங்க தான் வந்து உற்பத்தி பண்ணுறதே? நீங்க? ஆமாம். சரி, இதுதான் உங்கள் இது நம்ம பல்லட யூனிட்டுங்க. பல்லட? ஆமாம். சரி, இப்போ எனக்கு நீங்கள் என்னென்ன வலைகள் வச்சுருக்கீங்க, அதோட தரங்கள் என்னென்ன, அதுன்னு எனக்கு காட்ட முடியுமா? காட்டுறேன். எங்கேருந்து போகலாம் சொல்லுங்கள், எதில் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு போகலாம்? ஃபஸ்ட்டு நம்ம வாங்க கோழிப்பண்ணை இது பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாங்களா? வாங்க. நீங்கள் எத்தனை விதமான வலைகள் பண்ணிட்டுருக்கீங்க? ஃபென்சிங் ஐட்டங்கள் எல்லா யூனிட்டும் எல்லாமே, பிராண்ட் எல்லாமே இருக்குங்க நம்மக்கிட்ட. மொத்தம் எத்தனை? ஒரு 80? ஒரு 80 ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்குது. 80? ஆமாம், 80 to 100 ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே. 100 ப்ராடக்ட்? ஆமாம், ஆமாம். விவசாயத்தை என்ன வலைகள் வந்தாலும் உங்ககிட்ட வாங்கிக்கலாம்? எல்லாம் வாங்கிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம பார்க்குறது இது இது வந்து கோழிப்பண்ணைக்கு, பவுல்ட்ரி ஃபார்ம். கோழிப்பண்ணைக்கு, யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு ஒரு சைஸ் இருக்குது. இது வந்து 1.5 கேப்புங்க. இந்த கேப்ஸ் வந்து 1.5 கேப். 1.5 கேப், 16 கேஜ். கம்பியர் திக்னஸ் வந்து 16 கேஜ். உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாகும், வலையோட ஸ்ட்ரென்த்துங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. கம்பி குவாலிட்டி எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் உங்களுக்கு வரும். கம்பி குவாலிட்டி வந்து 90 GSM தான் எங்கள்கிட்ட ஸ்டார்டிங். லோ குவாலிட்டி நம்மக்கிட்ட இல்லை. 90 GSM உங்களுக்கு கம்பியோட கோட்டிங், ஜிங்க் கோட்டிங். இந்த மேலே இருக்க அந்த மேலே இந்த சில்வர் கலர் இருக்குங்களா, அது ஜிங்க். ஜிங்க் கோட்டிங் வந்து 90 GSM இருக்குது இதில் உங்களுக்கு. அதனால என்ன யூஸ்? துரு பிடிக்காது உங்களுக்கு, துரு சீக்கிரம் பிடிக்காது. இது வந்து 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க கம்பெனிலேருந்து. மைக்கான் வைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மைக்கான், டாடா, ரெண்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது ரெண்டு தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம அவைலபிள். இது வந்து மைக்கான் வந்து 90 GSM, மைக்கன் கோட்டிங் வந்து 90 GSM இருக்கும், ஜிங்க் கோட்டிங் வந்து 90 GSM இருக்கும் உங்களுக்கு. இதில் ரெண்டு தான் இருக்குது, அந்த டாட்டாவும் மைக்ரோ. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து மைக்கன், டாட்டா தான் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். என்ன காரணம்? இது ரெண்டும் நல்ல குவாலிட்டி உங்களுக்கு, நல்ல குவாலிட்டியான ஒயர்ஸ். 30 இயர்ஸ் பண்ணணும் நமக்கு, நான் ஒரு பேர் இருக்குது கம்பெனி இதில். அதனால நம்ம இந்த ப்ராண்டை யூஸ் பண்ணுறோம். ஆரம்பத்தில் 30 வருஷமாக ஃபஸ்ட்டு வந்து 15 இயர்ஸ் வந்து டாட்டா யூஸ் பண்ணுறோம், டாட்டா வயர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து புதுசாக மைக்கன் ப்ராண்ட் வந்துருக்கு, நல்ல ப்ராண்ட் இது. அதனால் நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். டாட்டாவும் நல்லா தான் இருக்குது. டாட்டா நல்ல ப்ராண்ட் தான். மைக்ரோ, நல்ல ப்ராண்ட் தான். சரி, இப்போ இது வந்து கோழிப்பண்ணைக்கு, கோழிப்பண்ணை. அதுக்கடுத்து என்ன வச்சிருக்கீங்க? கோழிப்பண்ணையில் அடுத்தது வந்து இது தோட்டத்துக்கு போகிற ஐட்டம் இருக்குது, அது பார்க்கலாம் வாங்க. இதுவா? இது தோட்டத்துக்கு போடுறது வெளியே, ஃபென்சிங் தோட்டத்துக்கு வெளியே போடுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் லேண்ட் வச்சிருப்பாங்க, சுத்தி அடிக்கிறது. இது வந்து இந்த கேப் வந்து 3 இன்ச் கேப். இது 3 இன்ச் கேப், 12 கேஜ். கம்பியோட திக்னஸ் வந்து 12 கேஜ், 2.5 mm சொல்லுவாங்க கம்பியோட திக்னஸ். இது சேம் 90 GSM மைக்கான்.
இது எவ்வளோ லைஃப் வரும்? கம்பெனிலேருந்து கொடுக்குறது வந்து 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க துரு பிடிக்கிறதுக்கு. துரு பிடிக்காமல் இருக்கணும்னா அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படின்னா, எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, செடி கொடி வரக்கூடாது, தண்ணி தேங்கக்கூடாது, தரையிலேருந்து கொஞ்சம் ஒரு 1.5 அடி கொஞ்சம் மேலே இருக்கணும் தரையிலேருந்து, அவங்களுக்கு மண் படக்கூடாது. அதெல்லாம் படாமல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 10 இயர்ஸ் லைஃப் டைம் லைஃப் வரும். ஆமாம். அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வேறு வந்து முள்ளுக்கம்பி இருக்குது. முள்வேலி, இது முள்வேலி. இது முள்வேலிலேருந்து 3 சைஸ் இருக்குங்க, 14 கேஜ், 12 கேஜ், 12 மேலே 10 கேஜ் வரும் உங்களுக்கு. கம்பியோட திக்னஸ் கேஜ், ஆ இது கம்பி கேஜ்னா உங்களுக்கு கம்பியோட திக்னஸ் சொல்கிறது. ஆமாங்க. இது வேலிக்கு போடுறது, இது இந்த வலைக்கு மேலே போடுவாங்க, ஸ்டேக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ள யூஸ் பண்ணுறது. இதுக்கு வாரண்டி உண்டு? இதுக்கு சேம். இதில் 2 குவாலிட்டி இருக்குது நம்ம, மைக்கான் இருக்குது, டாடா இருக்குது. அதுக்கு 2 கம்பெனி வந்து 7 வருஷம் வாரண்டி. சேம் இயர், 7 வருஷம் வாரண்டி உங்களுக்கு. வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது? வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது உங்களால். உங்களுக்கு வந்து எதாவது ப்ராடக்ட் ஏதாவது துரு பிடிச்சிச்சுன்னா வந்து செக் பண்ணி உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. கொடுத்துருவோம். வெறும் ஃபென்சிங் ஐட்டம் மட்டும் தான் நம்ம கிட்ட கிடைக்கும். மற்றபடி நீங்கள் மாற்றுறது மாற்றது நாங்கள் கிடையாது. வந்து மெட்டீரியல் கேட்டால் மெட்டீரியல் மெட்டீரியல் மட்டும் கொடுப்போம் நாங்கள். சரி, மெட்டீரியல் நீங்கள் எங்கே? தமிழ்நாடு ஃபுல்லாக? தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம், கேரளா பண்ணுறோம், ஆந்திரா பிரதேஷ், கர்நாடகா, மெயின்லி சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் நம்ம. அப்போ இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டு பண்ணுறோம், தமிழ்நாடு கிடையாது. இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம். ஆமாம். மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள்? 150 டன்ஸ், 100-150 டன் பண்ணுறோம். போயிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. இந்தியா ஃபுல்லாக? இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு எங்களுக்கு. சரி, இப்போ வேறு என்ன மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? வேறு நமக்கு வெல்டு மெஷ் இருக்குது, அது பாருங்கள். அது பார்க்கலாம் வாங்க. இது வெல்டு மெஷ் எம்எஸ். அது நாங்கள் பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ எம்எஸ் 2 குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு வயரில். ஜிஐ எம்எஸ் அப்படியே ரெண்டு. ஆமாம், ஜிஐ வந்து நம்ம இப்போ செயின் லிங்க், பவுல்ட்ரி ஃபார்ம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எம்எஸ் வந்து இதெல்லாம், இது கருப்பு கலர் கம்பி வந்து எம்எஸ். இது வந்து கேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம். இது ஏற்கனவே துருப்பிடிச்ச மாதிரி? இது துருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு. இது வந்து எம்எஸ் கம்பி, மைல்டு ஸ்டீல். ஜிஐ வந்து எப்படின்னா, இது கூட உள்ள வந்து எம்எஸ் கம்பி தான் இருக்கும். ஓகே ஓகே. மேலே வந்து கோட்டிங் பண்ணி தான், அந்த ஜிங்க் சொன்னல உங்களுக்கு, 90 GSM, 100 GSM, அது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கலரில் வரும் உங்களுக்கு. இப்போது அந்த ஜிஐலேயே வந்து உங்களுக்கு நிறைய குவாலிட்டி இருக்குது. 50 GSM இருக்குது, 30 GSM இருக்குது. அதெல்லாம் லோ குவாலிட்டி கம்பி. அது போட்டிங்கன்னா லைஃப் வராது, 2 வருஷம் சீக்கிரம் துருப்பிடிச்சிடும் உங்களுக்கு. ஏமாத்துவாங்க. அப்போது அதனால் அவங்க கண்டுபிடிக்க முடியாது எப்படின்ட்டு. அதனால் அதில் ஏமாற்றுறதுக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு அதில். அதனால் நீங்கள் அடிக்கணக்கு தான் வந்து? நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் நாங்கள் கொடுக்கணும் அதில். ஆமாம் ஆமாம். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வேறு நமக்கு ஃபென்சிங் ஹெட்ல இந்த இது கேஜ் பண்ணுறதுக்கு இது இருக்குது. சரி, அது பார்க்கலாம். அது பார்க்கலாம் வாங்க. இது என்னது? இது வந்து பருதா மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது மேலே போடுவாங்க, இதுக்கு மேலே. என்ன எதுக்காக? உள்ளே தெரியக்கூடாதுன்னு சொல்லி போடுவாங்க. சும்மா ஒரு இது கவரிக்காக தான் உங்களுக்கு. இது போட்டுட்டு இது மேலே துணி மாதிரி கட்டிடுவாங்க மேலே. கட்டிட்டு அது கொஞ்சம் சேஃப்டியாக? சேஃப்டிக்காக இல்லை, உள்ளே தெரியாது உங்களுக்கு. வெளியேருந்து பார்த்து உள்ளே தெரியாது அதுக்கு. அதுக்காக அப்புறம் பில்டிங் கட்டட வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. சைடில் அதை பருதா மாதிரி கட்டிட்டு பக்கத்து பில்டிங்க்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. கோழி பண்ணிக்கு யூஸ் பண்ணுறாங்க இது. சேம். ஆமாம், நான் பார்த்துருக்கேன், அதுதான் கேட்குறேன் உங்கள். கோழி பண்ணிக்கெலாம் பார்த்துருக்கேன் நான். கோழி பண்ணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோ நீங்கள் விற்பனை பண்ணிட்டு? இது நாங்கள் குஜராத்லேருந்து எங்களுக்கு வருது. இது நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம், லோ குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். சரி, அதுக்கடுத்து அது என்ன? இது சிக்கன் மெஷ். இது கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணுறது சேம். அப்படியே இது சேம், இது அதே மாதிரி தான், சேம் ஐட்டம் தான். இது சிக்கன் மெஷ். சிக்கன் மெஷ்னா? கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணுற மெஷ். அதுக்காகவா? இல்லை இல்லை, கோழி பண்ணைக்கு எல்லாமே இதை சேம் யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து கேப் சின்னதுங்க உங்களுக்கு. அது அது இது வந்து 1.5 இன்ச் கேப், அது வந்து 1 இன்ச் கேப். இதில் வந்து எதுவும் உங்களுக்கு பூச்சி அதெல்லாம் போகாது. இது போட்டிங்கன்னா இதில் பூச்சி உள்ளே போகாது அவ்வளோ சீக்கிரம். இது இதுதான் இருக்கிறதுலே கம்மியான கேப். இது கூட சின்ன கேப் உங்களுக்கு வராது. வேறு என்ன? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
வேற உள்ள பாருங்க, உள்ள வெல்டு மெஷ் இருக்கு பாருங்க. இது என்ன? இது ஹாஃப் இன்ச், இது ஜிஐ வெல்டு மெஷ். கேஜுக்கு யூஸ் பண்றது. இதுதான் இந்த மெஷின். இதுதான் மெஷினரியா? ஆமாங்க, இந்த மெஷின். இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் மெஷின். அப்ப கையில பின்ற கையில பண்றது கிடையாது, ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் மெஷின், ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். சரி, இது எத்தனை மெஷின் இருக்கு? இங்க பழனியில ரெண்டு மெஷின் இருக்கு. நம்ம அங்க பார்த்தா இருக்கு, பார்த்தால அங்க மூணு மெஷின் இருக்கு நமக்கு. அப்ப நீங்க ஆன்ல வச்சு பண்ற எல்லா மெஷினும் வச்சு, எல்லா மெஷின் ஆட்டோமேட்டிக் பண்றோம். எப்படி இந்த எப்படி மெட்டீரியல், ரா மெட்டீரியல் எப்படி வருது, எப்படி வலையா பின்னுது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் ஓட்டி காட்ட முடியுமா? ஓட்டி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு சொன்ன ரா மெட்டீரியல்ஸ் மைக்கான், டாடா. ஆமாம், ரெண்டு ரா மெட்டீரியல். ஆமாம், இது வந்து மைக்கான் குவாலிட்டி. இது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, மைக்கானில் சீல் இருக்கும் வயர்லேயே. இங்கே பாருங்க, மைக்கானில் இது மாதிரி சீல் வரும் வயரில், மைக்கான் அப்படின்ற சீல் இருக்கு. ஆமாம், வயரில் சீல் இருக்கும். இது வந்து மைக்ரானா? மைக்கான், MICON, மைக்கான். மைக்கான், ஆமாங்க. இந்த வயர் வந்து சீல் இருக்கும். அதே மாதிரி டாடா எடுத்தீங்கன்னா, டாட்டாக்கு வந்து டாட்டான் சீல் வரும் உங்களுக்கு வயரில். பண்ணிக்கிறது finished product. ஆ, சேம் நிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். போய் இப்போ அந்த மெஷின்ல பாத்தோம், அதல மாட்டி அது அந்த பின்னி அதெல்லாம் தானா மடக்கிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். இது வந்து எண்ட் ப்ராடக்ட், இது அதே தானா ரோல் பண்ணிக்கும். இதுதான் ப்ராடக்ட். ஓ, எல்லா ரா மெட்டீரியல் இப்படி தான், எல்லா மெட்டீரியல் இப்படி தான் பண்ணுவாங்க ஆளுங்க. எல்லாமே ஆளுங்க வேணும், ஒருத்தங்க வேணும், கண்டிப்பா வேணும். மெஷின்ல ஒருத்தங்க இருக்கு, கண்டிப்பா இருக்கணும். கையில ஏன் பண்றது இல்லைன்னா, அது உங்களுக்கு நிறைய டேமேஜஸ் வரும் மெட்டீரியல், அதனால நாங்கள் பண்றது இல்லை. அதனால நிறைய அப்புறம் அதில் கரெக்டாக மெஷின்னா உங்களுக்கு கரெக்டாக லென்த் இருக்கும். ஒரு லென்த்னா செட்டிங் பண்ணோன்னா கரெக்டாக அந்த லென்த்துக்கு தான வெட்டி எல்லாம் விழுந்துடும். மெஷின் அது மேனுவல் ஏன் பண்றது இல்லைன்னா, அது சில ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு அதில். ஏன்னா லென்த்தில் கொஞ்சம் கம்மியாகலாம், மிஸ்டேக்ஸ் வரலாம் கண்டிப்பாக அதில். அதனால நாங்கள் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான் பண்ணுறோம். இது எவ்வளோ நேரத்தில், ஒரு நாளைக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம்? ஒரு நாளைக்கு முன்னே மேக்ஸிமம் 30 ரோல் பண்ணலாம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா உங்களுக்கு 1500 அடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 அடி கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட், 7000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. இந்த JSW அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்க, அப்படின்னா என்ன, எனக்கு புரியல. எனக்கு புரியல உங்களுக்கு. JSW ஆக்சுவலி வந்து ராடுங்க, இரும்பு ராடு. MS கம்மி காமிச்சல உங்களுக்கு, அது வந்து கருப்பு கலர் ராடு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, மைக்கனில் வந்து வாங்கி அவங்க வந்து வயரா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக JSW வயரே கிடையாது உங்களுக்கு. நிறைய கம்பெனி வந்து JSW சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு JSW அது ராடு, MS ராடு. அது என்ன பண்ணுறாங்கன்னா, MS ராடு வாங்கி மேலே கோட்டிங் பண்ணுறது தான். மைக்கான் கம்பெனி இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது, டாட்டா. டாட்டா வந்து டாட்டா ராடு வாங்கி டாட்டா பண்ணுவாங்க. அதுதான், அதுதான் ஆக்சுவலாக JSW வந்து வயரே கிடையாது, வயரே கிடையாது, ராடு வாங்கி மேலே கோட்டிங் பண்ணுறது தான் உங்களுக்கு. மைக்கான் கம்பெனி இருக்குது நிறைய. JSW இல்லாமல் உங்களுக்கு ரியல் வயர், அதெல்லாம் லோக்கல் கம்மிங்க உங்களுக்கு. அதெல்லாம் சீக்கிரம் துரு பிடிச்சிடும் உங்களுக்கு அதெல்லாம். சரி, இப்போ நம்ம உங்களோட ரெண்டாவது யூனிட் அதை பார்க்க போகலாங்களா? போகலாம். சரி, சொன்னது நம்ம வந்து சொல்லுங்கள் உங்களோட பெரிய யூனிட்டை பார்த்தோம். நீங்களே சொல்லியிருந்தீங்க, ஒரு 30 வருஷமாக வந்து இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு. ஆமாங்க. இப்போ இது உங்களோட ரெண்டாவது யூனிட்? அது ரெண்டாவது யூனிட். இங்கே அதே அங்கே பார்த்து அதே மிஷின், அதே மிஷின் தான் இருக்குது. ஆனால் இது மட்டும் புது மிஷின், பஞ்சிங் மிஷின் இங்கே பண்ணுறது. இதெல்லாம் இது இந்த மிஷினா? ஆமாங்க, இந்த மிஷின். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து சைலன்சர், ஃபில்டர்ஸ். இதுவும் போட்டு 15 இயர்ஸ் இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இது. ஆமாம், இது இந்த மாதிரி ஷீட்டு போட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும் உங்களுக்கு வெளியே வரும். இந்த மாதிரி ப்ளைன் ஷீட்டாக போட்டால் இப்படி இந்த மிஷினில் போட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கொடுக்கணும் நமக்கு வெளியே. இது வந்து ஆர்கிடெக்சரல் பர்பஸ், கிளாடிங்ஸ் வெளியே இதை கிளாடிங் யூஸ் பண்ணுவாங்க டிசைன் பர்பஸ்க்காக. அப்புறம் கேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு, அப்புறம் சைலன்சர்ஸ், ஃபில்டர், அப்புறம் உங்களுக்கு சேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், சேர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இது மட்டும் ஹோல்ஸ் இல்லை, நீங்கள் சொல்கிற டிசைனிங் ஹோல்ஸ் போட்டு தரலாம் நாங்கள். இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நாங்கள். ஆமாம், இப்போ உங்களோட ரெண்டாவது யூனிட் பார்த்தோம், பெரிய யூனிட்டாக இருந்தது இது. ஆமாம், பெரிசா. ஆமாங்க, பெரிய யூனிட். அது அங்கே நிறைய மிஷினில் வேறு வச்சிருக்கோம். ஆமாம், அங்கே நிறைய மிஷின் வச்சிருக்கோம். நான் விட்டு கேட்க, இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்போது நீங்கள் எப்படி அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்னு? ஆமாம், ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நீங்கள் பண்ணி? நாங்கள் ஒரு ரோல் இருந்து 10 ரோல் வரைக்கும் கொடுக்குறோம். ஒரு ரோலோட விலை எவ்வளோ? ஒரு ரோல் எப்படியும் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு ரேட் வரும். உங்களுக்கு திக்னஸ் பொறுத்து, திக்னஸ் பொறுத்து, கேப் பொறுத்து ரேட்டு மாறும் உங்களுக்கு எல்லாமே. சரி, இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு கோழி பண்ணை அமைக்கிறாரு, சரி, அவர் கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் எப்படி இங்கேருந்து எப்படி அனுப்பிட்டீங்க? இப்போ அவர் வந்து செங்கல்பட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்படி செங்கல்பட்டு கட்டுப்படி ஆகுமா? நமக்கு கட்டுப்படி ஆகும், நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது நிறையா, எல்லா ஊருக்கும் நமக்கு ஒரு ஒரு டீலர் இருக்க ஒரு இது இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்லேருந்து நமக்கு வந்து அவங்களே கலெக்ட் பண்ணி அவங்களே டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. சுத்தி எங்களுக்கு காமிச்சிங்க. பசுமை சார் பார்க்க எங்களோட வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ.